நம்ம கல்பனா பிளாசால இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக ஒரு திரங்கா சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். அதாவது ட்ரைகலர் சாண்ட்விச். இந்த சாண்ட்விச் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே 3 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த கார்னர்ஸை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண இந்த கார்னர்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வந்து ட்ரை பண்ணி அரைச்சிங்கன்னா வி கேன் யூஸ் இட் ஆஸ் அ பிரெட் க்ரம்ஸ். ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் இதே மாதிரி எல்லா எட்ஜஸையும் கட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். ரொம்பவே சிம்பிளான ரெசிபினா அது இந்த திரங்கா சாண்ட்விச் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் நான் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, நான் இந்த லேயரில் வந்து பட்டர் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டரை வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுங்கள். நான் ரூம் டெம்பரேச்சர் எடுத்து வர மறந்துட்டேன். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க பட்டரை. அடுத்து நான் வந்து இது மேலே க்ரீன் சட்னி அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த க்ரீன் சட்னி நான் எதை இதால் செஞ்சுருக்கேன்னா, இதில் வந்து நான் புதினா, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா, லெமன், கொஞ்சம் சால்ட், பெப்பர், இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த க்ரீன் சட்னி செய்யறதுக்கு இந்த க்ரீன் சட்னியோட டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து என்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்கை போட்டிருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக இதை செய்யுங்க. இந்த சட்னி இல்லாமல் நம்ம இந்த டிஷ்ஷு செஞ்சால் அது வேஸ்ட்டு. நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து க்ரீன் சட்னியை வந்து க்ளீனாக ஸ்ப்ரெட் பண்ணுற பிறகு நான் இது மேலே குக்கும்பர் வைக்கிறேன். குக்கும்பர் வந்து நீங்கள் கிரேட் பண்ணியும் வைக்கலாம், ஸ்லைஸ் பண்ணியும் வைக்கலாம். கிரேட் பண்ணால் அது ரொம்ப லிக்விடியாக ஆகிடும், அதனால நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நான் அடுத்த லேயர் ஆஃப் பிரெட் வைக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஒயிட் அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ ஒயிட்டுக்காக நான் வந்து இந்த லேயர் மேலே மயனீஸ் அப்ளை பண்ணுறேன். ஒயிட் கலருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மயனீஸ். இப்போ நம்ம வந்து மயனீஸ் அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா பன்னீர் கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி எக் ஒயிட் ஸ்லைசஸும் வச்சுக்கலாம். பட் எனக்கு அது எதுவும் ப்ரிஃபராக இல்லை, எனக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் நான் வந்து வெறும் மயனீஸ் அப்ளை பண்ணிட்டு அடுத்த லேயர் ஆஃப் பிரெட் வைக்க போகிறேன். ஸோ இப்போ லாஸ்ட் லேயரில் நம்ம வந்து சாஃப்ரான் கலர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறது வந்து சாண்ட்விச் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாண்ட்விச் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணலாம், பாஸ்தா சாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாச்சி டொமேட்டோ சாஸையும் மயனேஸையும் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே என்கிட்ட சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இருந்துச்சு, ஸோ அதனால் நான் டைரெக்டாக சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டையே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லேயருக்கு நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவன் வந்து ஒரு சாண்ட்விச் மசாலா மாதிரி கூட ரெடி பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்கலாம் மேல் லேயரில். பிகாஸ் இட்ஸ் ஆரேஞ்ச் கலர், நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே நான் வந்து ஸ்லைசஸ் ஆஃப் டொமேட்டோ வைக்கிறேன். டொமேட்டோ வந்து உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எனக்கு டொமேட்டோட ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் மேலே ஸ்லைசஸ் ஆஃப் டொமேட்டோ வைக்கிறேன். இப்போ இந்த லேயரில் நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேலே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே நான் கொஞ்சம் ஆரிகானோவும் ஆட் பண்ணிக்கிறேன், இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ இந்த லேயரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை க்ரில் பிளேட்ஸில் வைக்க போகிறேன். நீங்கள் இதை தவாலையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் க்ரில் பிளேட்ஸில் வைக்கிறேன். வந்து சாண்ட்விச் மேக்கரில் தான் க்ரில் பண்ண போகிறேன். ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்க ரெண்டு செட்ஸ் ஆஃப் சாண்ட்விச்சை நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இதை வந்து தவால கூட டோஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தான். நான் வந்து சாண்ட்விச் மேக்கரில் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் க்ரில் நல்லா ஆகிறதுக்கு லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப பட்டர் அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக போதும். ஓகே, நான் இப்போ இதை வந்து மூடி வச்சிடுறேன். க்ரில் ஆன பிறகு பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாண்ட்விச் நல்லா கிரில் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் பிளேட்க்கு சர்வ் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திரங்கா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இந்த கிரீன் சட்னியோட லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இதை பண்ணும்போது கிரீன் சட்னியும் மறக்காம பண்ணிடுங்க. ஸ்டே டியூன் வித் அவர் சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோ. சி யூ, டாடா, பை பை.